रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयापनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतत्सदितराणि प्रणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माताविषायुव कयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गीकुलं प्रणमामि मूर्ध्या भूतं शरस्तमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर इव विवाहान् भक्ताङ्गिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वधनानुमोदनं सर्वार्थदं श्रीसदगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडभेदसागरम् तिरुवळ्ळिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருவையற்போன் யாழினிசை வேத சியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திரவம்சயதிராடத்தீந்துதச்சேரிதீமச்ரீகுருகேசகிருத்தஷடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாமி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சதகோபதூக்தே சஹஸ்ரசத்சங்கிய பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. இப்போது ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழி நோத்திர நோன்பிலே என்பதாக இந்த திருவாய்மொழியிலே ஸ்ரீவர மங்கள நகர் என்கிற திவ்யதேசத்தை ஆழ்வார் அற்புதமாக மங்களாசாசனம் செய்து கொள்கிறார். ஸ்ரீவர மங்கள நகர் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு புரியாது. வானமாமலை என்பதாக சம்பிரதாயத்திலே பிரசித்தம். ஆழ்வாரே வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்பதாக இங்கே ஒரு பாசுரத்திலே சாதித்திருக்கிறார். அங்கே பெருமாளையே வானமாமலையே என்பதாக சாதிக்கிறார். இங்கே ஒரு மலை ஒன்று இருக்கிறது, அதற்கு தோத்தாத்ரி என்பதாக பெயர். அதனால் வானமாமலை என்றதாக இந்த திவ்யதேசத்துக்கும் பெயர் உண்டு என்பதாக சொல்வார்கள். புராணங்களிலே அப்படி பிரசித்தமாக இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் நம் சம்பிரதாயத்துக்கு மிகவும் முக்கியமான திவ்யதேசம் இது. அதாவது ரெண்டு விதம். ஒன்று, இந்த திருவாய்மொழியிலே தான் சரணாகதியினுடைய தத்துவத்தை மிக அற்புதமாக ஆழ்வார் அருள் செய்கிறார். எந்த கதியும் இல்லாதவனுக்கு சரணாகதி தான் கதி. வேறு சரணம் எதுவும் இல்லாதவர்களுக்கு எம்பெருமான் தான் சரணம். எம்பெருமானை அசரண்ய சரண்யா என்பதாக நம் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். அசரண்ய
வேறு சரண்யன் இல்லாதவர்களுக்கு சரண்யா சரணமடைய தக்கவன். இங்கே அங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போடி எந்த பக்கம் வழி இல்லாட்டா கடைசியில ஏதோ ஒன்று பிடிச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சாஸ்திரங்களிலே சொல்லப்படக்கூடிய கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலானதோ இன்னும் அதற்கு தேவையான வைராக்கியம் இந்திரிய நிகிரகங்கள் முதலானதோ இதெல்லாம் இப்பே வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய நமக்கு பகவான் தான் கதியாக இருக்கார். இது எதுவும் இல்லாட்டா கூட பரவாயில்ல, எம்பெருமானை சரணடைந்தால் போரும், எம்பெருமானை உபாயமாக நம்பி சரணடைந்தால் போரும், வேற எதுவும் செய்ய வேண்டாம் என்பதாக நமக்கு சரண்யனாக எம்பெருமான் இருக்கிறார். இதுதானே நம்ம சித்தாந்தத்தினுடைய பரம ரகசியம், இதுதானே நம்ம மதம், ராமானுஜர் காண்பித்த நம்ம மதம் இதனுடைய பரம ரகசியம். இதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் இந்த திருவாயுமொழியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவர மங்கள நகர் பாசுரங்கள். அதனால சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் அடிக்கடி இந்த பாசுரங்களை மேற்கோளாக காண்பிப்பது உண்டு. குறிப்பாக நோற்ற நோன்பினேன் முன்னறிவினேன் என்கிற வரி, ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்துடைந்தாய் என்கிற வரி, இதெல்லாம் தேசிகனே பல இடத்துல சாதிச்சிருக்க, எல்லா ஆழ்வார்களுமே அதாவது எல்லா ஆச்சாரியர்களுமே சாதித்திருக்கிறார்கள். நமக்கு கதி எம்பெருமான் தான் அப்படிங்கிறது. இந்த திருவரவியிலே சொல்லப்பட்ட குணம் கூட தீன சரண்யம் அப்படின்னு தான் சுவாமி சாதிக்கிறார். தீனானாம் சரண்யம் தீனன், அதாவது தீனன் சொன்னா வேற வழி இல்லாமல் தோய்ந்து போய் நிற்கக்கூடியவன், எந்த வழியும் போக முடியாமல் எத்திசை முழந்தோடி இழைத்து விழும் காகம்னு எல்லா பக்கம் ஓடி ஓடி காகம் வந்து இழைத்து கடைசியில பெருமாள் இருக்கிற இடத்துக்கே வந்து சரணாகதி பண்ணா போறேன், இங்கே அங்கே இந்த சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரம் படித்து இந்த உபாயத்தை பார்த்து அந்த உபாயத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இது ஒன்றும் நமக்கு சரிப்படாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒன்றும் முடியாமல் தொய்ந்து போய் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கும்போதும் அப்போ சர்வதன்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் விரத அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னபடினாலே, என்னை சரணாகதி ஒன்றுன்னு சொன்னபடினாலே பகவானை சரணாகதி பண்ணி குறைச்சிருக்கும். நாம் இது நன்னா யோசிச்சு பார்த்தா தெரியும், சரணாகதின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணாதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான், இல்லாட்டால் பெருமாள் கிட்ட இருந்து மோட்சத்தை வாங்கி கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தா நம்மள என்ன பண்றது? இப்போ நமக்கு என்னதான் கதி? நமக்கு ஒரு கதியும் கிடையாது. நம்ம எங்க கர்மயோகம் எங்க பண்றது, பக்தி யோகம் எங்க பண்றது? யோகம்னாலே கஷ்டமா இருக்கு, கர்மம்னா இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல வேளையாக பகவான் ஒருத்தர் நமக்கு இருக்க அப்படின்னு இருக்க அப்படின்னா அதுவும் கோயில்ல வந்திருக்க, அதுதான் இங்க சொல்ற சிறீவரமங்கலத்துல பெருமாள் நமக்காக வந்திருக்கார் அப்படின்னு, வானாமலை திவ்ய தேசத்துல நமக்காக வந்திருக்கார். அதனால அப்படி பகவான் நமக்காக வந்து இருக்கிறபடினாலே அவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறபடியினாலே நாம படைச்சோம். அதனால தீனர்களாக இருக்கிறவர்களுக்கு எம்பெருமான் தான் சரண்ய, எம்பெருமான் தான் சரணடை தக்கவன் அப்படிங்கிற குணம், அந்த குணத்தை சொல்லி சரணாகிதி தத்துவத்தை ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஒரு திருவாய்மொழி ஆனபடினாலே இது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விதமாக பார்த்தோமானால் வானமாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம், வானமாமலை அதாவது சிறீவரமங்கல நகர்னு ஆழ்வார் பாடுறார், வானமாமலைன்னு நமக்கு பிரசித்தம். லோகத்தில் பார்த்தா வானமாமலைன்னு சொன்னா கூட லௌகிகா அதுக்கு தெரியாதா இருக்கும், ஏற்கட்டா அங்க இருக்கிற பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நாம்புநேரி என்பதாக பெயர் இருக்கு. ஆச்சரியமான பெயர் சொல்லும் போதே திருமாலின் ஜோலைமலைன்னு சொல்லும் போதே நாக்கிலே அழகாக ஒரு மாதுரிய ரசம் வரா மாதிரி திருக்குறுங்குடி வானமாமலை இந்த திவ்ய தேசங்களுடைய பெயர்களை சொல்லும் போதே நமக்கு திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் என்று சொல்ற மாதிரி பெருமாள் உடனே மனசுக்குள்ள வந்துடுவார். அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் இதெல்லாம். இங்கே வானமாமலை மடத்திலே ஒரு ஆச்சாரிய பரம்பரை அநேக 500 வருஷத்துக்கு மேல 600 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சாரிய பரம்பரை ஒன்று அற்புதமாக நடந்து வந்து கொண்டிருக்கு. எப்படியானால் அகோபில கஷேத்திரத்தை பிரதானமாக பற்றி கொண்டு அகோபில மட சம்பிரதாயம் வந்திருக்கும்,
அந்த மாதிரி வானமாமலை கஷேத்திரத்தை பிரதானமாக பற்றி கொண்டு வானமாமலை மடம் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பல சிஷ்யர்களை உத்தீவனம் பண்ணிக்கொண்டு இன்னைக்கும் வடக்கேயும் தெற்கேயுமாக அநேக சிஷ்யர்கள் பல பேர்களை ஸ்ரீவைஷ்ணவர்களை ஆக்கிக்கொண்டு எம்பெருமான் சன்னிதியிலே வானமாமலையிலே விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டு ஒரு சம்பிரதாய அபிவிருத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மடம். பல இடங்களிலே இவர்களுக்கு கிளைகள் உண்டு. இன்றளவும் வானமாமலை மடத்து ஜீயர்கள் பிரசித்தமாக இருந்துள்ளி இருக்கிறார்கள். அதாவது மடங்கள் அநேகம் உண்டு, ஆனால் நல்ல சம்பிரதாயத்திலே வந்து நல்ல ஆச்சார நல்ல ஞானத்தோடு கூட நல்ல அனுஷ்டானத்தோடு கூட நல்ல ஆச்சாரியம் பண்ணும்படியா இருக்கக்கூடிய மடங்கள் ஸ்ரீ பரகால மதம் முதல்ல வந்தது சுவாமி தேசியனுடைய சிஷ்யர் மூலம் முதல் முதல்ல ஆரம்பித்த மடம் பரகால மடம். சுவாமி தேசியனுடைய சிஷ்யர் பிரம்மச்சந்திர சுதந்திரஜீவர் ஆரம்பித்தார். ஆதிவன் சடோக சுவாமி மூலமாக ஆரம்பித்த ஸ்ரீ அகோதின மடம், மணவாள மாமலிகளுடைய சிஷ்யராக எழுந்திருந்த பொன்னடிக்கால் ஜீயர் என்கிற ஜீயர் மூலமாக ஆரம்பித்தது வானமாமலை மடம். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான மடங்கள். அன்றைய நாளிலிருந்து சம்பிரதாயத்தை விடாது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மடங்கள். இது தவிர திருக்குறுங்குடியிலே ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் திருநகரிலே அங்கங்க மடங்களும் ஜீயர்களும் உண்டு. கோயிலே கைங்கரியத்துக்காக விசேஷமாக அந்தந்த திகதேசத்திலே கைங்கரியம் விசேஷமா நடக்கணும் இல்லையா அந்தந்த கோயில்ல, அதனால அங்கங்கே மடங்கள் ஏற்படுத்தி கொண்டு கோயில் நிர்வாகம் கோயில் கைங்கரியத்தை அழகாக நடத்தி கொள்வது ஒரு பக்கம். கோயில் கைங்கரியத்தோடு மாத்திரம் இல்லாமல் விசேஷமாக ஆச்சாரியம் பண்ணி கொண்டு காலக்ஷேமங்கள் சாதித்துக் கொண்டு மகா பண்டிதர்களாக ஆச்சாரியர்கள் எழுந்தில் இருக்கக்கூடிய மடங்கள் தான் இந்த பரகால மதம் அகோபில மதம் வானமாமலை மதம் இதுடைய மடங்கள். வானமாமலை மடத்திலே மிகப்பெரிய வித்வத் சதஸ் நடக்கும் என்றும் வானமாமலை மடத்து சுவாமி மகா தார்த்திகராகவும் சித்தாந்த நிஷ்டராகவும் மகாஜானியாக எழுந்துள்ளியிருந்தார் என்றும் அடியனுடைய மாதாமகன் மதுராந்தகன் சுவாமி அடிக்கடி அருள் செய்கிறார். அதே மாதிரி இன்றளவும் நல்ல ஞானிகள் தான் அங்கே ஆச்சாரியராக எழுந்துள்ளியிருக்கிறார்கள். அதனால அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆழ்வாரே இங்கே பாடும்போது வானமாமலை மகன் நகரத்தை செல்லும்போது பேரு ஞானத்தர் என்பதெல்லாம் சாதிக்கிறார். வேத வேள்வியரா சிறீவர மங்கள நகர் அப்படின்னும், அது மாத்திரம் இல்லாமல் நான்மறை வல்லவர்கள் அப்படின்னும் பரம வைதிகர்களாக பேரு ஞானத்தவர்களாக நிறைய பேர் வானமாமலையிலே எழுந்திருந்தார்கள் என்பதை ஆழ்வாரே மங்களாசாசன் செய்திருந்திருக்கார். அதனால ஆழ்வார் மங்களாசாசன வைபவத்தினுடைய பலனாக கூட இருக்கலாம். இங்கே ஆச்சரியமாக சம்பிரதாயம் நன்றாக நடக்கக்கூடிய இது இப்படி பல விதத்திலே பிரசித்தி பெற்ற இந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் என்பதாக அதனால் அடியேன் இத்தனை அவதாரிக்கை வைக்கிறேன். இதற்கு முன்னாடி தான் திருக்குறுங்குடி திவ்யதேசம் நாம் வந்து அனுபவித்தோம். இதுவும் ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம். திருக்குறுங்குடி எம்பெருமானை கூட ஆழ்வார் பாடவில்லை, திருக்குறுங்குடி க்ஷேத்திரத்தை பாடினார் என்பதாக நாம் அங்கே அனுபவித்தோம். திருக்குறுங்குடி அதன் மேல் அறியக்கற்று வல்லார் வைஷ்ணவம் அப்படின்னு தான் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பத்து பாட்டும் திருக்குறுங்குடி மேல திருக்குறுங்குடி நம்பி பெருமாண்ட திட்டம், நம்பியருடைய திருநாமமே வடிவழகிய நம்பி அழகிய திருநாமம். ஆனா அந்த ஊரு அதை காட்டு அழகா பெருமாளை காட்டணும். அப்படி பெருமாளும் அழகு, பெருமாள் நடத்தக்கூடிய சம்பிரதாயமும் அழகு, பெருமாள் இருக்கக்கூடிய திவ்ய தேசமும் அழகு, அந்த திவ்ய தேசத்தினுடைய பெயர் அதுவும் அழகு, பெருமாளுடைய திருநாமம் அதுவும் அழகு, எல்லாமே மொத்தம் அழகாக இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசங்கள். அதனால்தான் ஆழ்வார் பாடல்கள் இந்த திவ்ய தேசங்களை திருக்குறுங்குடியில ஆழ்வார் வந்து திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நின்று நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றுடுமேனு ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக திருக்குறுங்குடியை நாம் அனுபவிக்கும் போது ஆச்சரியமாக அனுபவித்தோம். அந்த மாதிரிதான் திருக்குறுகூர் ஒன்றும் தெய்வம் பாசுரங்களை ஆரம்பித்தோம், திருக்குறுங்குடியை அனுபவிக்கிறோம். ஸ்ரீரங்கம் வரப்போகிறது,
திருவேந்திரன் வரை வரப்போகிறது உலகமுள்ள பெருவாய என்பதாக. திவ்யதேச அனுபவம் என்பதே மிக ஆச்சரியமானது. நம்மாழ்வார் திருவாய் மொழியாக, அவருடைய திருவாயில் இருந்து திருவாய் மொழியாக திவ்யதேச அனுபவம் வரும்போது நமக்கு கேட்பானே, ஒரு பெரிய ஆனந்தத்தை ஆழ்வார் நமக்கு இதன் மூலம் கொடுக்கிறார். பெருமாளை நேர சேவிச்சா என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தம் ஆழ்வார் திருவாக்கிலிருந்து நம்ம கேட்கும் போது கூட நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் சரணாகதியோடு சேர்த்து பெருமாள் சொல்லும் போது இந்த திருவாய் மொழி மிக ஆச்சரியமான, மிக முக்கியமான ஒரு திருவாய் மொழியாக நமக்கு இருக்கு. ஆனால் இதற்கு சங்கதி பார்ப்பணும். சங்கதினா முன்னாடிக்கு இருக்கும் சம்பந்தம். இதற்கு முன்னாடி கடல் ஞாலம் செய்தேனும் யானேயினும் என்பதாக ஆழ்வார் நாயிகாபாவத்திலே இருந்து அனுகாரம் செய்து கொண்டிருந்தார். பகவானையே அனுகாரம் செய்கிறார் அந்த நாயகியாங்க. நானேதான் பகவான், நானேதான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், நானேதான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கோவர்தன மலையை ஏந்தினவன், நானேதான் மாடு மேய்த்தவன், நானேதான் வேதங்களால் சொல்லப்படுவான், இப்படி எல்லாம் எம்பெருமானாக தன்னையே பாவித்துக் கொண்டு அனுகாரம், பகவத் அனுகாரம். அந்த அனுகாரத்திலே பகவானை அனுபவித்தார், பகவானாகவே மாறி. இது ஒரு நல்ல அனுபவம். இந்த அனுபவம் ஆழ்வார்க்கு இருந்தது. இது ஒரு ரச விசேஷம். இந்த ரசம்ங்கிறது சம்சேஷ திசையில இருக்கிற மாதிரி விசேஷ திசையில் வர ரசம். அதாவது எம்பெருமானை பிரிந்த நிலை, எம்பெருமானை பிரிந்த நிலையிலே ஆழ்வார் கஷ்டப்பட்டா இருந்தா முன்னாடி எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரிசையாக நாம இப்போ இந்த அஞ்சாம் பத்துல பார்த்தோம்னா வரிசையாக நாயிகா பாவ பாத்திரங்கள் தான் நிறைய இருக்கு. திருவாய்மொழி தான் மாதரிசோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை என்பதாக ஆரம்பித்து நாயிகா பாவத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மகளூர போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாத நிலையில, தரிக்க முடியாத நிலையில இருக்கிறவர்கள் தான் மடல் ஊறுவார்கள். சாதாரணமாக நாயகனை விட்டு பிரிந்தவா மடல் ஊற மாட்டார். நாயகனை விட்டு பிரிந்து உயிர் தரிக்க முடியாத நிலை. அப்போ மடலூரியாவது அவனுக்கு அவத்தியம் விளைவித்தாவது, நான் மடலூரினா அவனுக்கு தோஷமாச்சேன்னா, அவனுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, ஊரார் பழி தூக்கினாலும் பரவாயில்ல, நான் மடல் ஊர்ந்தாவதே எவனோடு சேருவேன் அப்படின்னு அந்த நிலைமை வரைக்கும் துணிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை. அந்த அளவு விசேஷ துக்கம். அதை அந்த மாசுகோதை என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் காட்டினார் நாயிகா பாவத்திலே. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் அப்படின்னும் போதும் மடல் ஊற முடியல ஆழ்வாரால. ஏன்னா மடல் ஊறணும்னா அது கூட சக்தி வேணும் மூலியம், மடலை கழுத்துல வச்சுன்னு ஊர் ஊரா போன மூலியம், வீதி வீதியாவது போன முடியும், அதுக்கு கூட சக்தி இல்லாமல் ஆழ்வார் இருக்கும்போது ராத்திரி வேலை வந்தபோது ஒரு ராத்திரி கூட நீள் இரவாக ஒரு யுகம் போல ஓரிரவு ஏழூரியாங்கிற ஒரு ராத்திரி, அது ஏழு ராத்திரியா போடுதான், ஏழு ராத்திரி இல்லை ஏழு ஊழிக்காலமா போடுதான், ஊழிக்கால ராத்திரி மாதிரி ஏழு ஊழிக்கால ராத்திரியா போயிட்டு ஒரு ராத்திரியில ஒவ்வொரு க்ஷணமும் போறது ஒவ்வொரு யுகம் போற மாதிரி இருக்கான். பகவானை பிரிஞ்சு இருக்கும்போது பக்கத்துல யாரும் இல்லை, ஊரெல்லாம் தூங்கி எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், யாரோடையாவது பேசிட்டு இருக்கலாமே இல்ல, உலகெல்லாம் நல்லுருடா ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாமே, எல்லாம் இருட்டா இருக்கு, நீரெல்லாம் தேறி ஏதாவது கேட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னா, இந்த அருவிகள் குளங்கள் ஜலங்கள் நதிகள் அதெல்லாம் கூட சத்தம் போடாம இருக்கு அமைதியா ராத்திரி வேலையில. அப்போ ஒண்ணும் இல்லாமல் ஆழ்வார் தவிச்சிந்து அந்த தவிப்பை அங்கே வெளியிட்டார் ஊரெல்லாம் செஞ்சி என்பதாக. இப்படியாக பல நிலையிலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இருக்கும்போது அப்ப திருக்குறங்குடி எம்பெருமானுடைய நினைவு வந்தது. எம்பெருமான் முன்னாடி சேவை சாகித்த நினைவு, அந்த நினைவினாலே திருக்குறங்குடிக்கு போகலாமா, எம்பெருமானை அனுபவிக்கலாமா அப்படின்னு இப்படியெல்லாம் ஆழ்வார் நினைத்த போது தாயார் வந்து தடுக்க, அந்த தாயாரை சொட்டி ஆழ்வார் அருளி செய்த பாத்திரங்கள் தான் திருக்குறி எம்முடைய எம்பெருமான் பாத்திரங்கள் பார்த்தோம். நாம அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானை பிரிந்த அந்த விசேஷ துக்கத்திலே இருக்கும்போது, உயிர் தரிக்க முடியாமல் இருக்கும்போது இவர் உயிர் தரிப்பதற்கு ஒரு அழகான வழி ஒன்று கிடைச்சது, அது அனுகாரம் அப்படிங்கிற வழி. அதாவது எம்பெருமானாகவே தன்னை பாவித்துக் கொண்டு
எம்பெருமான் செய்த நேரிகளை எல்லாம் தானே செய்வதாக நினைத்துக் கொண்டு அந்த நினைவிலேயே காலம் தள்ளுவது இதுதான் அனுகாரம் என்பதாக பெயர். இந்த அனுகாரத்தினால என்ன ஆகும்னு கேட்டான்னா, பிரிஞ்சிருக்கிற நிலையில கூட சேர்ந்த நிலையில கூட ஒரு ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு வருமா. ஆயிரகுலத்திலே கோபிகாஸ்திரிகள்லாம் அனுகாரம் செய்தார்கள். ஆண்டாள் அந்த திருப்பாவை நோன்பை அனுகாரம் செய்தார் என்று பார்க்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற கூட துக்க நிலையில கூட சந்தோஷம் வரணும்னா அதுக்கு ஒரு உபாயம் இது இந்த அனுகாரம் என்பது. அந்த உபாயத்திலே ஆழ்வார் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் கிருஷ்ணனாகவே தன்னை பாவித்துக் கொண்டு நான் தான் கிருஷ்ணன், நான் தான் காளியத்திலே நர்த்தனம் ஆடினவன், நான் தான் கோவர்தன மலையை எடுத்தவன், நான் தான் பசு மெய்த்தவன் அப்படின்னு இப்படி எல்லாம் ஆழ்வார் அனுகாரம் பண்ணி தரிக்கிறார். இது ஒரு பிரீதி. தரிக்கிற அந்த துக்கங்கள்லாம் மாறி இருக்கும் ஓரளவு. இந்த அனுகாரம் பண்ணக்கூடிய நிலையிலே ஆழ்வார் மிக ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்த அப்படிங்கிறதை செய்ய கனிவாய் இளமான் தீரத்தே என்கிற பாத்திரத்திலே வெளியிட்டார். செய்ய உலகத்திற்கு இவை என்று சொல்லுகிறேன், செய்ய கனிவாய் இளமான் தீரத்தே அப்படின்னு. செய்ய கனிவாய்னா சிவந்த கனி போலே இருக்கக்கூடிய வாயை உடையவள் அப்படின்னும் போது சாஸ்தா சுவாமி அழக வியாக்கியானத்தை சாதிக்கிறார். எம்பெருமானை பிரிந்த பிரிவிலே இருக்குவதா இருந்தால் வாயெல்லாம் வெளுத்து போயிடும். எப்பவுமே இந்த துக்கத்துல பிரிவு துக்கத்துல இருக்கிறவர்களுக்கு உடம்பும் வெளுத்து போகும், வாயும் வெளுத்து போகும். சேர்ந்திருந்து சந்தோஷத்துல இருக்கிறவர்களுக்கு சரீரம் வந்து சிவந்து போகும், திருவாயும் சிவக்கும். இப்போ இவள் பிரிவு துக்கத்துல இருக்கும் போதும் செய்ய கனிவாயின்னு சிவந்த கனி போன்றே வாயை உடையவள்னு சொல்றாள் இல்லையா. அப்போ அவனுக்கு அந்த சம்ஸ்லேஷ துக்கம், இந்த விஸ்லேஷ துக்கம் போய் சம்ஸ்லேஷ தசையில் போலே ஒரு ரசம், அனுபவ ரசம் இவளுக்கு கிடைச்சிருக்கான். அப்படி அந்த ரசத்திலே எம்பெருமானை இவர் அனுபவித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்லேஷத்துல அனுகாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு இருந்தா கூட விஸ்லேஷத்துல பெருமானை அனுகாரம் பண்ணி அனுபவித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்லேஷத்துல அனுபவிக்க முடியுமான்னா அனுகாரம் அதுக்கு வழி. அதனால சுவாமி தேசியம் சொல்லும்போது பிரபுகு அனிஷம் அகம் புத்தி போஜ்யா அன்பபாவி அப்படிங்கிற அனுபவித்தார் அப்படின்னாக சொல்ற. விஸ்லேஷத்துல சொல்றதா இருந்தா அறற்றினார் அப்படின்னு தான் வரணும். ஆனா அனுபவித்தார் நீங்க வந்துட்டு வரணும். அதனால அந்த மாதிரியாக ஒரு அனுபவத்திலே ஆழ்வார் இருந்தார். அப்படி இருந்த ஆழ்வார், ரச விசேஷ அனுபவத்தில் இருந்த ஆழ்வார் இந்த திருவாரூரிலே திடீர்னு வழி மாறுற. அதாவது என்ன கேட்டேன், உன்னை எங்கெய்தற் கூவுனேன் தமியேனுக்கு அருளாயே அடியேன் தொழ வந்தருளே அடியேனை அகற்றேனே இப்படியெல்லாம் கூவுகிறார். என்னை அகற்ற வேண்டாம், என்னை கூவிக்கொள்ள வேண்டும், என்னை வந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பகவத் அனுபவ ரசத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாயிகையாக இருந்தவர் திடீர்னு சரணாகதி பண்ற மாதிரி ஆரம்பிச்சு இவர் வந்து இப்படி எல்லாம் என்னை அகற்றாதே அப்படின்னா சொல்றாரு, இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவா வரும். சங்கதின்னு சொல்லுவாத முன் திருவாயுக்கும் இந்த திருவாயுக்கும் சம்பந்தம் ஏதாவது வரும். அதுக்குதான் பிள்ளான் அழகா சொல்றார், இப்படி எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப சேஷ்டித சர்வ ஐஸ்வர்யோக்திகளை அனுகரித்துவினாலும் ஓர் அவலம்பம் அலபமானரான ஆழ்வார் தன்னை விசேஷித்து நான் இப்பாடு படா நிற்க செய்தேன்னு ஆரம்பிக்கிறேன். அதாவது ஆழ்வார் என்ன பண்ணார், அனுகாரம் பண்ணிட்டு இருந்தார், ஆனா கூட ஒரு பிடிப்பு கிடைக்கல, ஒரு அவலம்பம் கிடைக்கலையா. அவலம்பம்னா ஸ்திரமான அவலம்பம். அதாவது இந்த அனுகாரங்கள்லாம் கொஞ்ச நாள் தானே இருக்கும். அனுகாரம் பண்ற வரைக்கும் அனுகாரம், அனுகாரம் முடிஞ்சு போச்சுன்னா மந்திரி துக்கம் தான் வரப்போறது. ஏன்னா எம்பெருமான் பக்கத்துல இல்லையே. எம்பெருமான பிரிந்த துக்கம்ங்கிறது தாற்காலிகமாக கொஞ்ச காலமாக மாறுவதற்கு வேணா இந்த அனுகாரங்கள்லாம் உதவுமே தவிர அந்த அந்த பிரிவு துக்கம் தானே நிரந்தரமா இருக்கு. எம்பெருமான் வர்ற வரைக்கும் அந்த பிரிவு துக்கம் தானே இருக்கு. அதனால சாட்சா சுவாமி சாதிக்கிறார், அனுகாரத்தாலே தற்கால மாத்திரத்திலே ரசம் உண்டானாலும் தாயியான ரசம் விஜயாமியானே
அவசாதம் அதிகமாய் இப்படி கூட்டுகை சங்கதம் அப்படிங்கிற ஸ்திரமான பகவத் அனுபவங்கிறது வரலையே இல்லை. அனுதார சமயத்துல சந்தோஷமா இருந்தார், ஆனா அனுதாரம் ஆயிட்டு வச்சுக்கோங்க. கோபிதாசிரிகள்லாம் கிருஷ்ணனை அனுதாரம் பண்ணார்கள், நான் தான் கிருஷ்ணன் சொன்னார்கள். கடைசியில் என்னாச்சு, இது கோபியாக பிரகாயந்தியா பிரலபந்தியஸ்த சர்வதா குருதுஹூஸ்வரம் ராஜன்மே கிருஷ்ண தரிசன லாலசாக. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வரலையும் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா முதல்ல பாட்டு பாடிந்தான். அனுகாரத்துல அனுகாரத்துல கானமாக பாடினவர்கள் அதுக்கப்புறம் ருருதுகுன்னு அழுகையா போய் முடித்தார்கள். ஏன்னா கிருஷ்ண தரிசன லாலசாக, கிருஷ்ணனை பார்க்க முடியலையே அப்படின்னு கிருஷ்ண தரிசனம் வேணும்னு ஆசை. இது மாதிரி அந்த மாதிரியாக அனுகாரங்கிறது ஒரு தாற்காலிகமான ஒரு அனுபவம் அவ்வளவுதானே தவிர நிரந்தர அனுபவம் தான் எம்பெருவான் பக்கத்துல வந்தாதான், எம்பெருவான் அனுகிரகம் செய்தாதான் நிரந்தர அனுபவம், அது ஆழ்வாருக்கு கிடைக்கல. இப்ப அனுகாரங்கள்லாம் பண்ணி முடிஞ்சாது, முடிஞ்சாச்சுன்னா அடுத்து என்னங்க பகவத் அனுபவம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் துக்கம் அதிகமாச்சு. இப்ப அதுவாரு அந்த துக்கத்தினாலே இப்ப அவர் பேச போற, என்னை நீ கூட்டிக் கொள்ளாயோ அப்படின்னு. ஆனால் இதுல என்ன அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும் கேட்டா, அப்படி துக்கம் அதிகமா இருக்குன்னா மறுபடியும் நாயிகா பாவனத்துல பாட்டு பாடலாமே. ஏன்னா இந்த சிவாமியில நாயிகா பாவத்துலாம் பாட்டு பாடினே இருக்க, மாசடு சோதி அதுலேருந்து ஆரம்பிச்சு நாலு திருவாய்மொழி நாயிகா பாவத்தில் ஆழ்வார் பாடிருக்கா. மாசடி சோதி பாட்டு, ஊரெல்லாம் செஞ்சு பாட்டு, திருக்குறுங்குடி அந்த பாசுரங்கள் எங்கனையோ அப்படின்னு, அதுக்கு மேல கடல் ஞானம் செய்தேன், இந்த நாலு திருவாய்மொழி நாலு நாயிகா பாவத்துல தான் வரிசையா வந்திருக்கு. அப்போ அந்த நாயிகா பாவம் இப்போ வரலாம் முடியும், அதுல ஒரு ரசம் இருக்கும் இல்லையா. நாயிகா பாவத்திலையும் நாயிகா பாவத்துல விஸ்வேசத்துல அருள் செய்யும் போது ஒரு ரசம் ஒண்ணு தனியா இருக்கு. திவ்ய தேசத்து எம்பெருமானை சேவிக்கும் போது ஒரு ரசம் ஒண்ணு தனியா இருக்கு. சரணாகதி அப்படின்னு சரணாகதி ஒரு கதியும் இல்லாமல் சரணாகதியே கதி அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது அதுலயும் ஒரு ரசம் தனியா இருக்கு. இப்ப இதுல பார்த்தோம்னா முன்னாடி இந்த நாயிகா பாவத்துல ரசம் தானே ஆழ்வார் பண்ணிட்டு வர, அப்ப அனுகாரம் பண்ணச்சு நாயிகா பாவத்த ரசம் தானே, அப்ப அந்த ரசத்தை விட்டுட்டு திடீர்னு சரணாகதின்னு ஏன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு கேள்வி வரும். இதற்கு அழகா சொல்றார், இல்லாமல் சொல்லும்போது தன்னை விசிலேசித்து நான் இப்பாடுபட்டு நிற்கச் செய்தேன், என்னை எந்திரமான் உபேட்சித்திருக்கிறது. ஆழ்வார் அங்கே நாயிகா பாவத்திலே இருக்கான் நிச்சயப்போம். அப்போ எத்தனை பாடுபட்டிருக்கார், எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு மாசறு சோதியில என்ன பாடுபட்டிருக்கார், ஊரெல்லாம் செஞ்சியில ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு ராத்திரி ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு யுகமா போகும்படி எம்பெருமானை பிரிஞ்சு படாத பாடுபட்டு துக்கத்துல இருந்துருக்கார். இத்தனை துக்கத்துல இருக்கும்போது எம்பெருமான் வந்து தானே முன்னாடி ஓடி வர வேண்டாமா, ஆனா எம்பெருமான் உபேட்சித்திருக்கான். ஏன் எம்பெருமான் உபேட்சித்திருக்கான்னு யோசிச்சார். நான் சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, நாயிகா பாவத்துல ஒரு நாயிகையானவர் நாயகனை பிரிஞ்சு தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற மாதிரி எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு நான் தரிக்க முடியாத நிலையில இருக்கேன். அப்படி இருக்கிற என்னுடைய வியசனத்தை பார்த்து என்னுடைய துக்கத்தை பார்த்து எம்பெருமான் ஓடி வர வேண்டாமா, ஓடி வந்து அனுகிரகம் செய்ய வேண்டாமா, ஏன் எம்பெருமான் வரல, இத்தனை பாடுபட்டு நான் இப்பாடுபட்டு நிற்க செய்தே எம்பெருமான் வரலையே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம். அப்போ அவருக்கு தோணிச்சு ஒண்ணும் இல்லை, எம்பெருமானை அடைவதற்கு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உபாயங்கள் எதுவுமே நான் செய்யல, அதனால்தான் அவன் வரல. என்னதான் பண்ணாலும் எம்பெருமானை பெற வேண்டுமானால் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் பண்ணணும் என்பதாக சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள்ல எம்பெருமானே சொன்னதுதான், ஆக என்னை அடையணும்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணுங்கோ, பக்தியா சொன்னா லப்யான்லாம் இவ்வளவு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொன்னாரு. அப்போ இதுல ஏதாவது இருந்தா பரவாயில்லை இவங்கிட்ட, ஆனா இதுல எதுவுமே இல்லாம இருக்கும்போது எம்பெருமான் எப்படி வருவான், அதனாலே எங்கிட்ட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால்தான் எம்பெருமான் வரலையோ அப்படின்னு நினைச்சார். அதனால்தான் என்னை உபேட்சித்து இருக்கானோ அப்படின்னு நினைச்சார். நினைச்சிட்டு அதுக்கு பதில் சொல்றார், அப்பா கர்மயோக ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாட்டா கூட நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ண மாட்டாயா,
அனுகிரகம் பண்ணணும். ஏன்னு கேட்டனா, நான் அசரண்யன், வேற கதி இல்லாமல் ஒன்னே கதியா நடக்கிறேன். நான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்ண முடியுமானா, நான் அதையே பண்ணிடுவேனே. அதை பண்ண முடியாமல் தானே நான் இருக்கேன். ஆனாலும் உன்னை விட்டு தரிக்க முடியாத அளவு உன்கிட்ட ஆசை வச்சிருக்கிறபடியினாலேயும், நீ எனக்காக இந்த ஸ்ரீவரமங்கல நகரத்திலே வந்து இருக்கிறபடியினாலேயும் நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா, என்னை விடலாமா என்பதாக இந்த பாசுரங்களை சாதிக்கிறார். அதனாலே சரணாகதனுடைய நிலை இந்த பாசுரங்கள்ல அழகாக தெரியுது. நான் அதாவது ஆழ்வார் தன்னை விசேஷித்து நான் இப்பாடுபட்டு நிற்க செய்து என்னை எம்பெருமான் உபேட்சித்து இருக்கிறது. சம்ஸ்லேக உபாய ரூப கர்மயோக ஞான யோகங்கள் இல்லாமையாகாதே என்று பார்த்து, எனக்கு இவை ஒன்றுமில்லையே ஆகினும், எனக்கு இது ஒன்றுமில்லாட்டா கூட நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த 10 பாட்டு. கர்மயோக ஞானயோகம் பக்தியோகம் முதலான உபாயங்கள் இல்லாட்டா கூட நீதான் எனக்கு உபாயமாகணும், நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக ஆழ்வார் விண்ணப்பம் செய்யக்கூடிய பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். இதுல முதல் பாசுரம் இப்படியாக முன்னாடி இருக்கும், இதுக்கும் சங்கு. அதனால இதுக்கு தீனசரண்யன், ஒரு உபாயமும் பண்ண முடியாமல் இருக்கவனுக்கு எம்பெருமான் சரணியன் ஆகிறான் அப்படின்னு இதனுடைய சாரம், இந்த திருவாய்மொழியினுடைய குணம் அப்படின்னு சொல்லுவான். சுவாமி தேசிகன் சொல்லும்போது சரண்யம் தீனானாம் பிராக விஷ்ணு சட்டஜன மதனோ தேவதா சார்வபௌமம். தேவதா சார்வபௌமனான எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் இல்லை, நமக்கு அவன் தான் கதி. தேவர்களுக்கு தேவங்கிறது இருக்கட்டும், மகா உசந்தவன் தேவாதி தேவன்லாம் இருக்கட்டும், வீணர்களான நமக்கு சரண்யன் அப்படின்னு எம்பெருமான் அவனை பத்தி அகரண்ய சரண்யன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறத ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இல்லையே முதல் பாசுரம், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேற்று தாமரை சென்னலூடு மலர் திரீவர மங்கள நகர் ஈற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. எம்பெருமானே, நான் நோற்ற நோன்பு என்பதாக அனுஷ்டித்த கர்மயோகம் எதுவும் கிடையாது. நுண்ணறிவு என்று சொல்லும்படியாக ஞானயோகம் எதுவும் என்னிடம் கிடையாது. இது ரெண்டும் இல்லாதபடியினாலே பக்தி யோகமும் எனக்கு வருவதற்கு பிரசக்தியே கிடையாது. ஆனாலும் நான் உன்னை விட்டு பரமபோக்கியனான உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் நான் தவிக்கிறேன். அரவிணனை அம்மானே, எங்களுக்காக ஸ்ரீவரமங்கல நகரிலே சேற்று தாமரை சென்னதூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகரிலே, அதாவது சேற்றிலே சேற்று நிலங்களிலே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள் அதிலே சென்னல், அந்த சென்னலுக்கு நடுவிலே அந்த தாமரை புஷ்பங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகரிலே எனக்காக எங்களுக்காக வந்து வீற்றிருந்த எந்தாய் வீற்றிருந்த திருக்கோணத்தில் மிக ஆச்சரியமாக உன்னுடைய பிரபாவம் தெரியும்படியாக இருக்கக்கூடிய என் சுவாமியே, நான் உனக்குதானே உரியவன், அப்போ நீதானே ரட்சிக்கணும், நீதானே சுவாமி, நான் உடையவன், உன்னுடைய உடைமைதானே, நீ ரட்சிக்க வேண்டாமா, உன்னுடைய ரட்சணத்துக்கு நான் இன்னும் அதிகத்து இல்லையே மிக இல்லையே, ஜெகத் முழுக்கும் ரட்சிக்கும்படி என்னையும் இதை ரட்சிக்க கடவாய், உனக்கு அதிகப்படியாக நான் இல்லையே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு நோன்பிலேன் சொல்லப்படினால எந்த நோன்பும் இல்லைங்கிறபடினால கர்மயோகம் இல்லைன்னு அர்த்தம், நுண் அறிவில்லை என்பதாக ஞானயோகம் இல்லாதவன் அர்த்தம். ந தர்மனிஷ்டோஸ்தி ந சாத்மவேதி ந பக்திமான் சரணார விந்தேன்னு ஆள வந்தார் பதிப்பர். ந தர்மனிஷ்டா கர்மயோகம் இல்லை, ஆத்மவேதி ஞானயோகம் இல்லை, ந பக்திமான் அப்படின்னு அங்க மூணு சொல்ற அவ தொண்டெடுப்படியாக முதலானவர்கள்லாம் சொல்றது கூட
குளித்து மூன்று அனலையும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கண் இல்லை மின்கணும் பக்கனல்லேன். குளித்து மூன்று அனலை ஓம்பும் ஸ்நானம் பண்ணி மூன்று அனல் திரேதாகிரி வச்சு அக்னிஹோத்திரங்கள்லாம் செய்யணும் நித்தியபடி. குறிக்கொள் அந்தனமை தன்னை செய்ததான பிராமணன், ஆனா அந்த அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் அது எனக்கு கிடையவே கிடையாது. என் கண் இல்லை இல்ல ஆத்மஜானமும் கிடையாது, கர்மயோகமும் கிடையாது, ஆத்மஜானமும் கிடையாது, மின்கணும் பக்தன் அல்ல, பக்தி யோகமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது அப்படிங்கிறார். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூணும் இல்லைங்கிறார் எல்லாருக்கும். ஆனா இந்த பாசுரத்திலே ஆழ்வார் கர்மயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, ரெண்டு தான் சொல்றார். பக்தி யோகத்தை பத்தி சொல்லல, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு ரெண்டு தான் சொல்றார். ஏன் பக்தி யோகம் இல்லைன்னு சொல்லவேனா, இது ரெண்டுமே இல்லைன்னா பக்தி யோகம் எங்கேயிருந்து வரப்போடுது? ஐமுத்திய ஞாயின் பெயன் இதுவே இல்லைன்னா அது எங்க வரும்? கர்மயோகம் ஞான யோகம் இருந்தால் தான் பக்தி யோகம் வரும். மூணாவது தான் பக்தி யோகம். இது ரெண்டுமே இல்லாத போது பக்தி யோகம் எங்கேருந்து வரப்போடுது? அதனால அது சொல்லவே வேண்டாம். இதுவே இல்லைன்னா பக்தி யோகம் இல்லைங்கிறது தானா கிடைக்கும் அந்த அர்த்தம். அதனால ஆர்வார தனியா சொல்லலையா. நோற்ற நோன்பிலேங்கிறார், நோன்பு செய்யாதவன் ஒரு கர்மமும் செய்யாதவன் அர்த்தம் என்ன பண்ணால நோற்ற நோன்பு இப்படி நோற்றன்னு ஒண்ணு சேர்த்திருக்க. நோற்றனா அனுஷ்டிக்கப்பட்டான்னு அர்த்தம். நான் நன்றாக அனுஷ்டானம் பண்ணேன், நான் நல்ல ரீதியில அனுஷ்டானம் பண்ண கர்மயோகம் எதுவும் கிடையாது. ஏன்னா நல்ல ரீதியில கர்ம அனுஷ்டானம் பண்ணா கர்மயோகம் வந்துருமே, கர்மயோகம் தான் ஞான யோகம் வந்துருமே, ஞான யோகம் தான் பக்தி யோகம் வந்துருமே. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்படிதான் வந்துருக்கு. எத்தனையோ மகரிஷிகள் கர்மயோக ஞான யோக பக்தி யோக நிஷ்டால இருக்கானே. நான் அந்த மாதிரி நல்ல ரீதியில ஒரு கர்மமும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் நுண்ணறிவிலே சூக்மான அறிவு ஞானயோகம் சொல்ற வேற அறிவிலேன்னு இல்லை, நுண்ணறிவிலே அப்படின்னு சூக்மான அறிவு அதுவும் கிடையாது. நோற்ற நுண்பிலேன் நுண்ணறிவிலேன் நுண் சூக்மமான ஞானயோகமும் எனக்கு உண்டாகிறதில்லை. இங்கே பக்தி யோகம் இல்லை என்னுமிடம் கிம் புனர் நியாய சித்தம் அப்படிங்கிற கிம் புனர்னா இது ரெண்டுமே இல்லைன்னா அது எங்கேருந்து வரப்போகுது? அதனால இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது கிடையாதுன்னா விட்டுள்ளாமே அப்படின்னா அதான் இல்லை. ஆகினும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிடைக்கின்றேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தா கூட உன்னையே பரம போக்கியனாக நினைத்து உன்னை விட்டு ஒரு படியாலும் நான் தரிக்க மாட்டேன், உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு அந்த அளவு ஒரு ஆசை, அந்த அளவு பிரேம, உன்னையே பிராப்தியமா நினைச்சிருக்கேன். நீ பரம போக்கியனா இருக்கியே அதுவும் இல்லாட்டா பரவாயில்ல, கர்மயோகம் இல்லை ஞான யோகம் இல்லை பெருமானையும் தெரியாதுன்னா அப்ப அவன் பாட்டுக்கு லௌகிக காரியங்களை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் எம்பெருமானை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நான் இருக்கிறபடினாலே அப்ப நீ என்ன பண்ணணும்னு கேட்டா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்றதுக்கு காரணம் ஒண்ணு ஒன்னா சொல்றேன். இதுல முதல் காரணம் என்ன கேட்டா, நான் உன்னை விட்டு பிரிந்து ஆற்ற மாட்டேன், ஆற்றி இருக்க மாட்டேன், ஆறி இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறபடினால ஆகினும் உன்னை விட்டு ஆற்ற கெட்டின்றேன். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், சேற்று தாமரை தென்னலூடு மலர் திரீவர மங்கள நகர் வீட்டிருந்த, அதாவது எங்களுக்காக ஸ்ரீவர் மங்களங்கிறதுக்கு நீ வந்துட்டிய, அந்த பிறகு என்னை விடலாமா? அடியனை விஷயத்தறிக்கைக்காக நீ ஸ்ரீவர மங்கள நகரிலே வந்து புகுந்து அருளுகையாலும் அப்படின்னு. நீ பாட்டுக்கு அங்கே இருந்தா பரவாயில்ல, ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்தா முச்சுக்கோங்க, சரி அவன் இங்கே வந்தா நான் இங்கே வரைக்கும் முற்ற போறேன். எனக்காக இந்த வானவாமலையிலே நீர் வந்து வீற்றிருக்கும்படி இருந்துட்டு முச்சுக்கோங்க. அப்போ அப்ப நான் எப்படி விட முடியும்? நானும் பிரிஞ்சு இருக்க முடியாம நிலையில இருக்கேன், நீரும் கூட ஏதோ என்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு காமிக்கிற மாதிரி நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். வேற எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல, ஸ்ரீவர மங்கள நகருக்கு நீரும் வந்திருக்க முடியாது. வீறு தோற்று வீட்டிருந்த என்றால் அதுவே வெறுமில்ல, வீறுனா சர்வோத்கர்ஷம் தோற்றும்படி எழுந்தருள உண்டியமா இருக்கார் மொத்தம். நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலைன்னு சொல்லும்படி இருக்காரா? அப்படி பெருமாள் அந்த வீட்டிலிருந்த திருக்கோணத்தில் இருக்கும்போது கம்பீரமா இருக்க. அதனால வீட்டில் இருந்த அப்படின்னு ரெண்டாவது காரணம்,
மூணாவது காரணம் எந்தாய் என்றாய் என்ன எனக்கு சுவாமியே அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு சுவாமி நீ, உன்னுடைய சொத்தான என்னுடைய ஹானி உன்னுடைய ஹானியாகியாலே என்னை விட உண்ணாது என்று தாற்பயம். உன்னுடைய சொத்துதானே நான், உனக்கு அடிமையான இவ் ஆத்மாவை நீ போகவிடில் இழவு உன்னதாக ஆளும் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிற. நான் உங்ககிட்ட வந்து கைங்கரியம் பண்ணலாம் வச்சுக்க போறேன், என்ன அப்படியே விட்டுட்டேன்னா உனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டானா, நீதான சுவாமி, நான் வெறும் உன்னுடைய சொத்து தானே, அதனால என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு தான் பரம நஷ்டம் அப்படிங்கிறது. நான் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை சரியான வழியில இல்லை கெட்ட வழியில போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மாலாம் ரொம்ப துக்கப்படுவான். அந்த குழந்தை தீர்ந்து வந்துதான் ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த குழந்தை எக்கெடுக்கிட்டு போனா என்ன, அது நல்லதா இருந்தா என்ன, கெட்டா இருந்தா என்ன, சுகம் இருந்தா என்ன, துக்கம் இருந்தா என்ன, அது எப்படி கஷ்டப்பட்டா என்னன்னு விட முடியலையோ. ஏன்னு கேட்டா என்னுடைய குழந்தை, அது அது என் பக்கம் வந்தாதான் எங்களுக்கு திருப்தி, இல்லாட்டா அவளுக்கு துக்கம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து குழந்தைகளான நாம் ஜீவர்கள் சேத்தனர்கள் இருக்கும்போது இந்த சேத்தனர்கள்னா சோக்கியமா இருந்தா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னன்னா உரியவன் பெருமாள், அதான் பெருமாளுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் அதுதான், அவன் உரியவன், நாமெல்லாம் அவனுடைய உடைமைகள் சொத்துகள். வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல, மற்ற தேவர்கள்லாம் இந்த சம்பந்தம் கிடையாது அவர்களுக்கும் நமக்கும். ஆனால்தான் கேட்டா கொடுப்பா, கேட்காதா கொடுக்க மாட்டா, எக்கடிக்கிட்டு போன்னு விட்டுருவான். இந்த பெருமாள் அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போதும் நீதானே வந்து என்னை காப்பாற்றணும், இதுக்கு கர்மயோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, விட்டுடுவியா நீ கூப்பிட வேண்டாமா. அதனால அந்த உபாயமாக சொன்ன கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகள் எதுவுமே இல்லாட்டா கூட இந்த மூன்று காரணத்தாலே, ஒன்று உன்னை பிரிந்து நான் தரிக்க மாட்டாத ஒரு நிலையிலே இருக்கிறபடினாலும், ரெண்டு எனக்காக ஸ்ரீவர மங்கள நகரத்திலே நீர் வந்து இருக்கிறபடினாலும், மூன்றாவது உன்னுடைய சொத்தாக நான் இருக்கிறபடினாலே என்னை பிரிந்தால் உனக்கு தான் நஷ்டம் என்பதாக இருக்கிறபடினாலும், இந்த மூன்று காரணத்தினாலும் நீர் வந்து என்னை கூட்டியர், நீரே என்னை கூட்டுக்கணும் அப்படின்னு. உனக்கு மிகையல்லேன் அங்கே, உனக்கு நான் மிகையல்லேன், நீ ரட்சிக்கக்கூடிய வஸ்துல நான் அதிகப்படி கிடையாது, நீ என்ன ரட்சிக்கலாமே. இந்த ஆத்மாவை நீ போகவிடில் இழவு உன்னதாகையாலும் அடியேனை புகத்தருள ஒன்னாது, ஆகையால் அடியேனை விசீகரித்து அருள வேணும், எனக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக பிரார்த்திக்கிற. உன்னுடைய ரட்சிக்கிற உன்னுடைய ரட்சி வஸ்துதான் என்ன, என்னுடைய சொத்து தானே, இதுதானே என்னை காப்பாற்றணும். இப்ப என்ன போய் விட்டுடலாமா, நான் என்ன அதிகப்படியா உனக்கு எத்தனை லோகத்தையும் காப்பாத்துற உன்னுடைய உன்னுடைய ரட்சிய வஸ்துவில நான் ஒருத்தனா இருக்கேன் அவ்வளவுதானா. அதனால என்னையும் அங்கீகரித்து அவ்வளவு வேணும், என்னை விடக்கூடாது, இந்த காரணத்தை சொல்லி விடக்கூடாது, உனக்கு கர்மயோகம் ஞானயோகம் இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி என்னை விடக்கூடாது அப்படிங்கிற. நோத்திர நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகினும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கு நின்றேன், உன்னை விட்டு ஆறி இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அரவினனை எம்மானே, என் நடுவில் அரவினனை எம்மானே அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஆதிசேஷனிலே சயனித்திருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம் இல்லையா இருக்கு. சேற்றுத்தாமரை தென்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீட்டிருந்த எந்தாய், உனக்கு மிகையல்லே நங்கே, உனக்கு நான் அறியப்படி இல்லையே. இதன் நடுவில் அரவிந்தனை அம்மானேன்னு சொல்லியிருக்கோல்லையோ, அதை தேசியம் எடுத்திருக்கேன் தாத்பரிய ரத்னா அப்படியில ஸ்லோகம் சொல்ல வச்ச இந்த அரவிந்தனை அம்மானே அப்படிங்கிறத பிரதானமா எடுத்திருக்க. அதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டானா, எந்தாய் அப்படின்னு ஒண்ணு சொல்ற இந்த பாசுரத்துல, எந்தாய்னா என் சுவாமியேன்னு அர்த்தம். என் சுவாமியே அப்படின்னா அப்ப என்னோடு சேர்ந்திருந்தால் உனக்கு லாபம். தவச்சார்த்த பிரகல்பதே வைதர்மியம் நேக வித்தியதே, லக்ஷ்மண பெருமா சொல்றார் வைதர்மியம் நேக வித்தியதே, விட முடியாது உனக்கு மிகையல்லே நங்கே. லக்ஷ்மணன் சொல்றார் என்ன வேண்டாம் உன்னால விட முடியாது அப்படின்னார். அததான் யாழ்வாரும் சொல்றார் என்னை விட முடியாது, என்னை சேர்த்திருந்தா உனக்கு தான் லாபம்னார். உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்றேன் அப்ப உனக்கு தானே லாபம். அந்த மாதிரி எங்களை அங்கீகரித்தால் உமக்கு தான் லாபம். ஒரு பிள்ளையோட சேர்ந்திருந்தா அப்பாவுக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம்,
பிள்ளை நல்லவன் கெட்டவன் கெட்டு போறான், கெட்டு போன பிள்ளை தெரிஞ்சு வந்து நல்லபடியா அப்பாவுக்கு சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ, பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்காங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு இல்லையோ, அது பிரதானமா. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது பிரதானம், நமக்கு இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது அப்பிரதானம். ரெண்டாவது அதுதான் அது முக்கியம், அதான் பகவத் பிரீத்தி சொல்றோம். எம்பெருமானுடைய பிரீத்திக்காக இதை வேணா பண்ணி கைங்கரியங்கள்லாம் பண்ணி நமக்கும் சந்தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரதான பலி யாருங்கிறா, பிரதான பலம் யாருக்குன்னா எம்பெருமானுக்கு, ஏன்னா பகவத் பிரீத்திக்காக தான் மொத்தமே நடக்கிறது. அதனால எக்கோன பெருமாள் அதை சொல்ற கவச்சார்த்த பிரகல்பத்தைங்கிற, நான் கைங்கரியம் பண்ணா உமக்கு தான் சந்தோஷங்கிற, உம்முடைய பிரீத்திக்காக பண்றேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில இங்க வந்து உமக்காக நான் இருக்கேன், அதனால் வீரர்கள் கூட்டு வேண்டாமா அப்படிங்கிறது எந்தா இங்க கேட்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக அரவிணனை எம்மானே அப்படிங்கிற, அதாவது போகி சயனத்துல பெருமாள் இருக்கு, போகி அப்படின்னா சர்ப்பம், போகி போக சயனீய சாயினே, அந்த ஆதிசேஷன்கிற சர்ப்பத்துல போக சயனத்துல பெருமாள் இருக்காரா, ஆதிசேஷன்ல அவரை அனுபவிச்சுட்டு இருக்கார் பெருமாள். பெருமாள் ஸ்ரீகண்ட லோகத்துல இருக்கிறவர் ஆச்சரியமா தனியா இருக்கலாம் இல்லையோ, ஆனா ஆதிசேஷனோட சேர்ந்து அந்த போகத்துல இருக்க, கருத்மானோட சேர்ந்து அந்த போகத்துல இருக்க, இதுல கருத்மான வாகனமா கொண்டு இருக்கக்கூடிய போகம், விஸ்வசேனரை பரிகீனமா கொண்டு இருக்கக்கூடிய போகம், அதெல்லாம் கேட்டு முக்கியமா ஆதிசேஷனை தன்னுடைய சயனமா கொண்டு இருக்கிற போகம் இன்னும் அழகு. ஏன்னு கேட்டா ஆதிசேஷன் மேலேயே திரிவேணி மொத்தத்தையும் வச்சுட்டு இருக்க, உட்கார்ந்திருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி ஆதிசேஷன் இவரை தெரிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு ஆதிசேஷனுக்கு நெருக்கமா இருக்க. பொருத்மான் கூட வாகனமா போச்ச வரைச்சுதான், அதனால்தான் போகி போகம்னு சொல்றான் பெருமாளை பத்தி சொல்லிச்ச. போகி போக செய்ய சாயினே, போகினா சர்ப்பத்துக்கு அதுல போகத்துல இருக்காரா பெருமாள், அந்த ஆதிசேஷன் அணைச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காராம் பெருமாள், இல்ல ஆதிசேஷன் இவர் அணைச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இருக்காரா. ஸ்ரீகண்ட லோகத்தில் இருக்கிற பெருமாள் அவர் தனியாக ஆனந்தமாக இருக்கிறத விட்டுட்டு பக்தைகி பாகவதை சக அப்படின்னு சொல்ற மாதிரி வைகுண்டேது ஒரே லோகே ஸ்ரீயாசார்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தை பாகவதை சக, வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் தனியா இல்ல திராட்டியோட இருக்கார், திராட்டியோட மட்டும் இல்ல அநேக பாகவதர்கள் நித்திய சூரியர்களோடு கூட பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்றது இல்லையோ இந்த பிரமாணம். அந்த ரீதியில நீர் உம்முடைய சுபாவம் என்னன்னு பார்த்தா தனியா இருக்கக்கூடியவர் நீர் அல்ல, நீர் குழந்தைகளோடு கூட சந்தோஷத்தில் இருக்கக்கூடியவர்கள். சில பேர் குழந்தைகளை எல்லாம் பத்தி கவலை இல்லாமல் குழந்தைகளே இல்லாமல் தனியா இருக்கணும்னா அவா விஷயம் வேற, ஆனால் இந்த ஜகத்துல இத்தனை பேரையும் குழந்தைகளா வச்சிருந்து அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இருப்பதே ஆனந்தமாக நீர் நினைக்கிறவர், அதுக்கு சாட்சி தான் இந்த ஆதிசேஷன். ஏன்னா சீகை முத்தத்துல நீ பாட்டுக்கு தனியா உட்காந்துருக்கலாமோ இல்லையோ, அவெல்லாம் பக்கத்துல இருந்து பத்தடி தள்ளி நின்று கைங்கரியம் பண்ணாமோ இல்லையோ, ஆனா அப்படி இல்லாமல் ஆதிசேஷன் ஒரு ஜீவாத்மா தானே, அந்த ஜீவாத்மாவை கூட்டு வச்சு அவர் மேல நீ உட்காந்துருக்க, அவர் மேல சயனத்துல இருக்க திருப்பார் கடல்ல இப்ப ஆதிசேஷனை உகந்து இருக்க அப்படின்னு தெரியுது. இது பல இடத்துல ஆழ்வார்கள் பார்க்கல வரும், அதனால அப்படிப்பட்ட நீர் அதே மாதிரி நானும் ஒரு ஜீவாத்மா, என்னையும் விட்டு உம்மாலே இருக்க முடியாது, அதனால உனக்கு மிக இல்லையே இங்கே உனக்கு நான் வந்து அதிகப்படி நீர் இதுதானே வந்து என்னையும் கூட்டுக்கணும், என்னை கூட்டினால் அதனால் வரக்கூடிய போகமும் உமக்கு தானே அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க அரவிணனை அம்மானே போட்டதுல அத்தனை விசேஷ குறிப்பு இருக்கு இல்லையா, அதனால சுவாமி தேசியம் என்ன பண்ற அதையே எடுத்து சத்வாதிசேஷயத்வாதே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சர்வாதீசன ஆதிசேஷன்லே சயனத்துல இருக்கிறபடினாலே திருவனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்தொருளுகையாலும் சர்வாதீசேஷயத்வாதே ஹரிதர பரணாதே சானுகம்பத்வயோகாதே சத்சாஹாயாதே அசேஷாந்தர நிலையதையா பூசமிருத்திதந்தைஹி சர்வேஷாம் தாதபாவாதே இத்தரஜனதுராதர்சதாதே சரண்யம் தீனானாம் புராஹ விஷ்ணும் சடமகனமனஹ சடஜனமதனஹ
தேவதா சார்வபௌமம், தேவதா சார்வபௌமனா இருக்கக்கூடிய விஷ்ணு தான் வீரர்களுக்கு சரண்யன் அப்படிங்கிற விஷயத்தை இப்படி சொல்றார். அதை முதல்ல சிப்பாதீசே சயத்வாத்தின் ஆதிசேஷன் சயனத்தில் இருக்கிறனே ஜீவர்களோடு கூட சம்சர்க்கத்தை ஜீவர்களோடு சேர்ந்து இருப்பதை விரும்புகிறேன், அதனால தான் நான் அங்கே சேர்ந்திருக்கேன். இப்போ அடியேனும் ஜீவன் தானே, நான் ஒன்றும் மிக இல்லையே, நீங்க நான் ஒன்று தனியாக இல்லையே, உங்க எக்ஸ்ட்ரா இல்லையே, நான் அது இப்படி இல்லையே, உங்க குழந்தை தானே, இன்னொருத்தன் இல்லையே. அப்போ அடியேனுக்கு அனுபவம் செய்ய வேண்டாமா, இவனுக்கு கர்மயோகம் இல்லை ஞான யோகம் இல்லையேன்னு விட்டுடலாமா, அடியேனுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்ததாக இரண்டாம் பாசம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.